வணக்கம். இன்றைக்கி டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ரேண்டமைஸ் பிளாக் டிசைன்கிற டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, கேட்டில் க்ரோ பண்ணுற அந்த ஒரு ஃபார்மில் 5 பிரீட்ஸ் ஆஃப் கேட்டில் இருக்குது, B1, B2, B3, B4, B5னு. இந்த 5 பிரீட்ஸுக்கும் R1, R2, R3, R4னு 4 டைப்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்து வெயிட் எவ்வளோ கெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டேட்டாவை இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பிரீட்ஸுக்கு இடையில் வெயிட் கெயின் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கா, அதே மாதிரி நியூட்ரிஷன் நம்ம கொடுக்குற நியூட்ரிஷனை பொறுத்து வெயிட் கெயின் பண்ணுறதுல டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நமக்கு பார்த்தோன்னே தெரியுது, ரெண்டு ஃபேக்டர், ஒன்று ரேஷன், இன்னொன்று ப்ரீடு. ரெண்டு ஃபேக்டர் இருந்தால் RBD, ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைன். ஸோ ரேண்டமைஸ்ட் பிளாக் டிசைனில் நல் ஹைப்பத்திசிஸ் எப்படி செட் பண்ணால், there is no difference in gain of weights between breeds. அதே மாதிரி ரோஸுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே மாதிரி காலம்ஸுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இல்லை. இங்கே காலம்ஸுங்கிறது ப்ரீட், ரோஸுங்கிறது ரேஷன்ஸ். தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் கெயின் ஆஃப் வெயிட் பிட்வீன் ரேஷன்ஸ் அப்படின்னு. ரோஸுங்கிறது ரேஷன், காலம்ஸ் வந்து ப்ரீட்ஸ் அப்படி வச்சுட்டு நாம் ப்ரொசீட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, வேல்யூஸை ஸ்மாலர் ஆக்கணும். வேல்யூஸை ஸ்மாலர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாமே என்ன இருக்குது, பாயிண்டில் இருக்குது, ஸோ அரவுண்டு டூலையே இருக்குது. அப்போ எல்லா வேல்யூஸையும் டூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணால் 0.1, 0.2 அப்படி வரும். இப்போ அதை எல்லாத்தையும் 10 மல்லி பண்ணிட்டால் முழு இன்டிஜராக இருக்கும், நமக்கு கால்குலேஷன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் டூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு 10 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா வேல்யூஸ் இப்படி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு வேல்யூ 1.9, அதை டூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் -0.1, அதை 10 மல்லி பண்ணால் -1, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.4, அதை டூலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 0.4, அதை 10 மல்லி பண்ணால் 4னு கிடைக்கும், அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். இதெல்லாம் எழுதுனதுக்கப்புறமா ஒவ்வொரு ரோக்கும் டோட்டல், அதே மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் டோட்டல் போட்டு ஃபைனலாக கிராண்ட் டோட்டல் போட்டோம்னா 31னு கிடைக்கும். இங்கே இப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம், 21, 32, -1, 31, அப்படி இல்லைன்னா இப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம், 2 - 2 = 16, 23 + 8 = 31, எப்படி ஆட் பண்ணாலும் 31 வரும். இப்போ கரெக்ஷன் ஃபேக்டர் T²/N, 31²/20. 20ங்கிறது எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 5 × 4, 20 வேல்யூஸ் இருக்குது, 48.05. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள், 1, 4, 36, 4, 1, 25, 1, 9, 36, 4, அப்படி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி அதை ஆட் பண்ணிங்கன்னா சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், 191. RBDயில் SST, SSR, SSC, SSE இவ்வளோ கேல்குலேட் பண்ணோம். SST சமேஷன் எக்ஸ்கொயர் மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். சமேஷன் எக்ஸ்கொயர் 191 இருக்குது, கரெக்ஷன் ஃபேக்டர் 48.05 இருக்குது, ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 142.95. SSR ஃபஸ்ட்டு ரோ டோட்டல் எடுங்க 6, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிடுங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5 டிவைட் பண்ணுங்கள். செகண்ட் ரோ டோட்டல் அதே மாதிரி 15, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 5 வேல்யூஸ் இருக்குது, 5 டிவைட் பண்ணுங்கள். தேர்ட் ரோ டோட்டல் -1, அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு 5 வேல்யூஸ் இருக்குது, 5 டிவைட் பண்ணுங்கள். ஃபோர்த் ரோ டோட்டல் 11 இருக்குது, 11² அதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 5 இருக்குது, அதை 5 டிவைட் பண்ணிக்கிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கரெக்ஷன் ஃபேக்டர் கூட சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 28.55 கிடைக்கும். அடுத்து SSC, SSC பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட் காலம் டோட்டல் 2 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிடுங்க, 2². நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பார்த்தோம்னா 1, 2, 3, 4 இருக்கும், ஸோ 4 டிவைட் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது -2 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிடுங்க, -2², அதை நம்பர் ஆஃப் வேல்யூஸால் டிவைட் பண்ணுங்கள். அடுத்த வேல்யூ, அடுத்த காலம் 16 ஸ்கொயர் பண்ணிக்கிடுங்க, அதை 4 டிவைட் பண்ணுங்கள். இப்படியே ஒவ்வொரு காலமாக எடுத்து பண்ணுங்கள், 7² / 4, 8² / 4, இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணி நம்பர் ஆஃப் வேல்யூ எலமெண்ட்ஸால் டிவைட் பண்ணிவிட்டு வர ஆன்சர்லாம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கரெக்ஷன் ஃபேக்டரியும் ஞாபகமாக சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதுதான் SSC. இப்போ SSE வேணும்னா SST - SSR - SSC சப்ட்ராக்ட் பண்ணால் 68.2 கிடைக்கும். இப்போ அனோவா டேபிள், அனோவா டேபிளில் சம் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன், சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ், எஃப் ரேஷியோ, கிரிட்டிக்கல் வேல்யூ. நமக்கு சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் ரோஸ்க்கு இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், காலம்ஸுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், எரர் இருக்கலாம். ரோஸுக்கு இடையில உள்ள வேரியேஷனுக்கு SSR, காலம்ஸுக்கு இடையில உள்ள வேரியேஷனுக்கு SSC, ரெசிடல் எரருக்கு SSE.
போட்டு அந்த வேல்யூஸை எஸ்எஸ்ஆர் வேல்யூ என்ன, எஸ்எஸ்சி வேல்யூ என்ன, எஸ்எஸ்இ வேல்யூ என்ன, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் நம்பர் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஒன், நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் ஒன், இது வந்து ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு சி மைனஸ் ஒன். அப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் மைனஸ் ஒன்னா 3, நம்பர் ஆஃப் காலம்ஸ் மைனஸ் ஒன் 4, ஆர் மைனஸ் ஒன் இன்ட்டு சி மைனஸ் ஒன்னா 12 வரும். இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸை ரெஸ்பெக்டிவ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தால் டிவைட் பண்ணால் மீன் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். அப்போ 28.55 த்ரீயால் டிவைட் பண்ணால் 9.52 எம்எஸ்ஆர், 46.2 ஃபோரால் டிவைட் பண்ணால் 11.55 அது எம்எஸ்சி, 68.2 12 டிவைட் பண்ணால் 5.68 அது எம்எஸ்இ. ஸோ அது வேணால் இங்கே எழுதிக்கிடுங்க, இது எம்எஸ்சி இது எம்எஸ்இ. இப்போ எஃப்ஆருங்கிறது எம்எஸ்ஆருக்கும் எம்எஸ்இக்கும் உள்ள ரேஷியோ. அப்படி பார்க்கும்போது எஃப் வேல்யூ கிரேட்டராக இருக்கணும், ஒன்னை விட கிரேட்டராக இருக்கணும், அதுக்கேற்ற கிரேட்டர் வேல்யூ நியூமரேட்டரில் போடுங்க, 9.52 டிவைட் பை 5.68 1.68 வரும். எஃப்சி வேணும்னா காலத்துக்குள்ளான எஃப் வேல்யூனா 11.55 டிவைட் பை 5.68 இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ 2.03 வரும். இப்போ இப்படி டிவைட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ளான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3.12 வரும், இதுக்குண்டான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 4.12 வரும். அந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்துக்கு கிரிட்டிக்கல் வேல்யூ 3.49 3.26 இருக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா கால்குலேட்டட் வேல்யூ லெஸராக இருக்குது, ஸோ ரோஸுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா இந்த வேல்யூ லெஸராக இருக்குது கால்குலேட்டட் வேல்யூ, ஸோ காலம்ஸுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நல் ஹைபோதீசிஸை அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ இது கால்குலேட்டட் வேல்யூ லெஸராக இருந்தால் நல் ஹைபோதீசிஸை அக்செப்ட் பண்ணுறோம், ரோஸ் காலம்ஸ் ரெண்டுக்குமே அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோட சந்திக்கலாம். நன்றி.